So, இப்ப அடுத்த சம் அதனுடைய கண்டினியூஷன் இது எக்ஸாம்பிள் 3.33 ல சப்டிஷன் 2 வந்து பார்க்குறோம் யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இதில் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா பவர் 4 பவர் 3 பவர் 2 பவர் 1 வந்து இல்லை ஸோ இதை நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவத்தில் எழுதணும் அதாவது அந்த அடுக்குகள் வந்து கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டர்லையா அல்லது அசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்கணும் அப்போ பவர் 4 பவர் 3 பவர் 2 பவர் 1 இல்லை அப்படின்னா 0x அப்படின்னு சொல்லி எழுதிக்க அடுத்தது இந்த -7 அப்படி எழுது ஸோ ஒவ்வொரு டைமும் நீ என்ன செக் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா திட்ட வடிவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பவர் 2 பவர் 1 தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஸோ கரெக்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் 1 ஸோ இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸு இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒன் பாலினாமியல் இன்சைட் அதர் பாலினாமியல் அவுட் சைட் இப்போ இங்கே என்ன இருக்கு பவர் 4 இங்கே பவர் 2 இல்லையா இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் ரெண்டையும் மைனஸ் பண்ணு மைனஸ் பண்ணினா 4 - 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும் ரைட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 1 அர்த்தம் அப்போ இந்த இடத்துல இன்டு 1 ஸோ 1 மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே தான் எக்ஸ் பவர் 4 தென் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லியெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நம்பர் மட்டும் போதும் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டதுனால நோ நீட் டு ஒரி அபவுட் பவர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர்டானால கவலைப்படாத சின்ஸ் இட் இஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ சொல்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் பவர் 4 நோ நீட் டு சே அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணும் டைமும் வேஸ்ட்டு கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த நம்பர் மட்டும் சொல்லிட்ட போதும் -, -, -, இது என்னாயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து கைவிச்சு மறந்துக்க ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும் ஆடு அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் அப்போ இதை மறந்துக்க இங்கே 1, 3 + 1, 4 இங்கே என்ன போடணும் மைனஸ் சைன் போடணும் கிரேட்டர் நம்பர் சைனை போட்டுட்டோம் இங்கே எக்ஸ் க்யூப் இங்கே இதை மறந்துக்க ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் வர்றப்போ செப்பரேட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் ஸோ 5 - 1, 4 எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது என்ன பண்ணணும் கிரேட்டர் நம்பர் சைன் பார்க்கணும் எது கிரேட்டரு இதுதான் கிரேட்டர் அப்போ என்ன சைன் போடணும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போடணும் அடுத்தது இந்த 0x ஸோ ஒவ்வொரு இதையும் எடுத்துடக்கூடாது தட் இஸ் ராங் பிகாஸ் நம்மகிட்ட எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது 1, 2, 3 இங்கேயும் 1, 2, 3 ஸோ இங்கே எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அவ்வளோ டேர்ம்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க இப்போ வாட் இஸ் த ஒரி அபவுட் வி ஆர் ஒரிங் அபவுட் சைன் இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ் உடனே இங்கே என்ன போட்டுக்கணும் மைனஸ் வந்து போட்டுருணும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுறேன் இல்லையா ஸோ 4 - 1, 4 அப்போ இந்த இடத்துல என்ன போடணும் 4 போட்டுட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அப்புறம் என்ன வரும் எக்ஸ் வரும் ஸோ இது பென்சிலில் தான் நீ எழுதிக்கிறேன் அப்போ இங்கே -4 போடணும் இங்கே -4 இங்கே -4 இதுக்கும் -4 சொல்லி போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும் 1 - -4 - 4x³ + -, -, தென் ஹியர் +-, ஸோ -4x கரெக்டா இது என்ன சைன் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் ஹியர் ஆல்சோ ப்ளஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும் இது என்ன பண்ணிக்க கை வச்சு மறைச்சிக்க போத் ஆர் ப்ளஸ் ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணினா 8x² தென் இது கை வச்சு மறைச்சிக்க இது இங்கே என்ன இருக்குது 4 ஸோ ப்ளஸ் 4x
இப்போ நீ இதை வந்து எடு மைனஸ் 1, 2, 3 டேர்ம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், வி ஆர் ஒரிங் அபவுட் சைன். இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்ஸு. அப்போ இமீடியட்டாக இங்கே என்ன போட்டணும், ப்ளஸ்ஸு. இங்கே என்ன நம்பர், ஃபஸ்ட் நம்பர் 8. இங்கே ஃபஸ்ட் நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணு, 8. இங்கே 8 போட்டுக்க. இங்கே என்ன பண்ணணும், இங்கே இன்ட்டு 8. ஸோ 1 × 8 தென் அடுத்ததும் 8, அடுத்ததும் 8. இப்போ என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். இதை கை வச்சு மறைச்சிக்க. இங்கே மைனஸ் 8 ப்ளஸ் 4. எப்போவுமே இந்த மாதிரி இப்படி போடக்கூடாது, திஸ் இஸ் ராங். ஓகேவா, இந்த மாதிரி போட்டிருப்போம். செப்பரேட் பண்ணு, செப்பரேட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். அதே மாதிரி இதை கை வச்சு மறைச்சிக்க, ரெண்டுமே மைனஸ். ஸோ ஆடு அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். ஸோ இதுதான் கோஷன்ட். ஸோ ஹியர் ஆன்சர் செக் பண்ணிக்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 8. ஸோ இது வந்து ஈவு, தென் மீதி மைனஸ் 4x மைனஸ் 15. ஸோ மைனஸ் 4x மைனஸ் 15. ஸோ நவ் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். எதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது திரும்ப அது இதே தான் சொல்கிறேன். இந்த பவரை வந்து மைனஸ் பண்ணணும். இது போட்டு 2 times அப்படியெல்லாம் எழுதக்கூடாது, பவரை செப்பரேட் பண்ணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கே இருக்கிற சைன் எடுத்து இங்கே போடணும், இதை ஞாபகத்தில் வச்சுக்க. மூணாவது பாயிண்ட்டு, எவ்ரி டைம் யூ ஆர் டிவைடிங் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் இந்த ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுற. அடுத்த பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் வரப்போ என்ன பண்ணணும், செப்பரேட். தென் இஃப் போத் ஆர் மைனஸ் மீன்ஸ் யூ ஆர் ஆடிங், ஆட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோ. தேங்க்யூ.